இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் 7ல இருக்க சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபைபர் டு ஃபேப்ரிக் அப்படின்ற யூனிட் 3யோட லெசன் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கிலீஷ் சம்மரிய, ப்ரோஸ், போயம் அண்ட் தமிழ் துணைப்பாடம், அதுல இருக்க கவிதை இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் நம்ம வீடியோல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிட்ஸ் பாய் மதி சேனலோட அஃபிஷியல் பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோ கண்டிப்பாக அதில் ஷுவராக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம இப்போ பேக் டு லெசன் வரலாம். ஓகே, ஃபைபர் டு ஃபேப்ரிக். ஃபைபர் அப்படின்னா எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா காட்டன், உள்ளு, சில்கு, ஃபிளாஸ்க், ஜூட், நைலான், பாலிஸ்டர் அண்ட் பாலியாக்ரிலிக். ஸோ இது எல்லாமே வந்து ஃபைபர் வகையை சார்ந்தது தான், எல்லாமே வந்து ஃபைபருக்குள்ளே தான் உள்ளடங்கும். ஸோ ஃபைபர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும், ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு தான் நம்ம துணி வந்து செய்வோம். ஃபைபரை வந்து ஸ்பின்னிங் பண்ணும்போது, அதாவது சுழற்சி, ஓகே, ஒரு சுழற்சி முறையில் ஏற்படுத்திட்டே ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுலேருந்து யாம் அப்படின்ற ஒரு பொருள் வெளியே வருது. ஸோ அதுலேருந்து தான் நம்ம கிளாத்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபைபரில் வந்து மொத்தம் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் ஃபைபர், செகண்ட் வந்து மேன்மேட் ஃபைபர். மேன்மேட் ஃபைபர்னா நைலான், ரேயான், அதை வந்து நம்ம வந்து சும்மா ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறது. இதுலேயே நம்ம வந்து துணிகள், கிளாத்ஸ் எல்லாமே வந்து தயாரிக்கிறோம். ஸோ நேச்சுரல் ஃபைபர்னா பிளான்ஸ்லேருந்து, அனிமல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபைபர் தான் நேச்சுரல் ஃபைபர். இதில் வந்து உள்ள இந்த சில்க் ஃபைபர்ஸ் எல்லாமே அனிமல்ஸ் கிட்டேருந்து எடுக்கிறது. ஸோ உள் அப்படின்னா ஃபிளன்ஸ் அப்படின்ற ஒரு ஷிப்போட ஆடு, ஓகே, ஆடு இருக்கு இல்லையா, ஷிப்போட முடியிலேருந்து எடுக்கப்படுறதான். ஷிப்பாக இருக்கலாம், யாக்காக இருக்கலாம். ஸோ சில்க் வந்து எதுலேருந்து எடுக்கப்படுதுன்னா கொக்கோன்ஸ் ஆஃப் அ சில்க் வார்ம், அதாவது இந்த பட்டுப்பூச்சி, பட்டுப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து எடுக்கிறது தான் சில்க். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே மொத்தம் வந்து உல் அண்ட் சில்க்கை பார்த்தா ஓவராலாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில்க் வந்து நமக்கு எப்படிலாம் வருது, ஸோ எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து மார்க்கெட் வந்து சேல் பண்ணப்படுது, அதே மாதிரி உள்ளு வந்து எப்படி வந்து நம்ம வந்து எடுக்கிறோம், எங்கேருந்து கொண்டு வராங்க, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து உள் அப்படிங்கிற டாபிக் தான், அதாவது கம்பளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ உள்ளே ஆப்வியஸ்லி எங்கேருந்து எடுக்கிறாங்க நமக்கு தெரியும், அனிமல்ஸ் கிட்ட தான் எடுக்கிறாங்க. ஷீப், கோட்டு, யாக்கு, கேமல், இலானா, அல்பானா, இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் கிட்ட வந்து எடுக்கப்படுறதான் உள். அந்த கம்பளி, அந்த உள் இருக்கு இல்லையா, உள் ஃபைபர், அதை எடுக்கிற அந்த அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹேர் நிறையா வச்சுருக்கோம், நிறையா திக் கோட்டால் மூடப்பட்டிருக்கும். கோட் அப்படின்னா அந்த ஹேரே அந்த அனிமலுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த திக் கோட்டால் பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்குமா. ஸோ இந்த உள் ஃபைபரால் தயாரிக்கப்பட்ட துணி நம்ம போடும்போது நமக்கு வந்து ஒரு கதகதைப்பு இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம குளிர்ச்சி தெரியாது, எப்பவுமே ஒரு வார்மாக வச்சுக்கோம். ஏன் அப்படின்னா அந்த ஹேரில், அந்த ஷீப்போட ஹேர் இருக்கு இல்லையா, அந்த ஹேர்ல வந்து நிறைய ஏர் ட்ராப்டு இருக்கா. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஹீட் வந்து அந்தளவுக்கு நம்ம பாடியிலேருந்து வெளியே ரிலீஸ் பண்ண விடாமல் நமக்குள்ளேயே வச்சுக்குமா. அதனால தான் நமக்கு அந்தளவுக்கு குளிராமல் இந்த கம்பளி போர்வெல்லாம் போத்தினா நல்லா வெது வெதுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஹியூமனோட ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் முடி வந்து இருக்குமா, ஹேர். நம்ம உடம்புல கை காலெல்லாம் பார்க்குற முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே இது நம்ம தலையில் இருக்க முடியை பார்த்தா ரொம்ப ரஃபாக இருக்கும் இல்லையா. இதே மாதிரி தான் இந்த செம்மறி ஆடுகளுக்குமே ஸ்கின் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கான். ஒன்று வந்து கரடு முரடான முடி, தாடி, ஓகே, அதுவும் இருக்கான். இன்னொன்று வந்து இந்த ஸ்கின் கிட்டேயே அது கீழே இருக்க சாஃப்டான ஒரு லேயரில் ஹேரும் இருக்கான். நமக்கு பெஸ்ட் ஃபைபராக இருக்கிறது எது அப்படின்னா அந்த ஃபைன் சாஃப்ட் ஹேர் முடி தான். ஓகே, ரொம்ப சாஃப்டாக இருக்க அந்த செம்மறி ஆட்டுக்கிட்ட வந்து சாஃப்டாக இருக்க முடி மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஃபைபர் துணி வந்து நமக்கு வந்து கொடுக்குமா. மோஸ்ட்லி வந்து ஷிப்போட உள் மட்டும்தான் நமக்கு வந்து காமனாக நம்ம எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு செம்மறி ஆட்டில் தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு காமனாக ஒரு தாட் இருக்கும் இல்லையா. பட் அப்படி கிடையாது, செவரல் பீட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி உள்ள எடுக்கப்படுறாங்க. அண்ட் செவரல் பீட்ஸ் ஆஃப் ஷீப் வந்து எல்லா கண்ட்ரி, எல்லா வகையான நாட்லேயுமே நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. யார்க் உள் இருக்கு இல்லையா, அது இட்ஸ் காமன் இன் டிபெட் அண்ட் லடாக் ஏரியா. அண்ட் அனகோரா உள், அதாவது அனகோரா கோட்ஸ் கிட்ட வந்து எடுக்கப்படுறது. இது எங்கே இருக்குன்னா ஹில்லி ரீஜன் சச்சஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த ஆடு பார்க்க முடியும். ஸோ அந்த ஆட்டுக்கிட்ட இருந்து எடுக்கிற உள் தான் வந்து அனகோரா உள் அப்படிங்கிறது. த ஃபர் அப்படின்னா கேமல் உடம்புல இருக்க முடி, ஸோ அதுலேருந்து உள் வந்து தயாரிப்பாங்க. லியாமா அண்ட் அல்பாக்கா அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அனிமல். ஸோ அந்த அனிமல்லேருந்து உள் வந்து எடுக்கலாம். ஆனால் உள் அப்படின்னா மோஸ்ட்லி ரொம்ப மெயினாகவே நம்ம வந்து ஷிப்கிட்ட வந்து எடுக்கப்படுறது தான். ஸோ என்ன செய்வாங்கன்னா ஷிப்போட முடியை தான் வந்து அந்த செம்மறி ஆட்டோட முடியை தான் வந்து கட் பண்ணி ஷேப் பண்ணி அது வந்து ப்ராசஸாக உள்ளே வந்து மாற்றுவாங்க.
ஃபைபராக மாற்றி அதுக்கப்புறமா நிறைய ப்ராசஸ் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து துணிகளாக கிளாத்ஸாக வந்து நம்ம வந்து அணிவோம் இல்லையா. ஸோ இப்போ அடுத்த கட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது, எப்படி செம்மறி ஆடு வளர்க்கறது அண்ட் இனப்பெருக்கம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு. செம்மறி ஆட்டை நம்ம எப்படி பார்த்துக்கணும், காமனாக ஒரு அனிமல்னாவே என்ன செய்யணும், ஃபுட் கொடுக்கணும், ஷெல்டரை தங்குறதுக்கு வந்து இடம் வசதி பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா பார்த்துக்கணும், ஸோ ஹெல்த் கேர் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறவர், செம்மறி ஆடை பார்த்துக்கிறவர் அது யார் அப்படின்னா ஷிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட வேலை என்ன அப்படின்னா, அந்த நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆடு எல்லாமே வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் தான், ஏன்னா புல் வகையை சார்ந்தது, புல் இலை தலை மட்டும் தான் சாப்பிட்டு வளரும். ஸோ என்ன செய்வாராம், அவர் காலையிலே எழுந்திரிச்சதுமே இந்த ஆட்டுங்களுக்கு வந்து மலைப்பகுதி பக்கம் எங்கேயாவது நல்ல மேய்ச்சலுக்கு, அதாவது கிராஸு புல் எல்லாம் சாப்பிட்றதுக்கு விடுவாங்க. ஸோ அந்த கிராஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு கொஞ்சம் சத்தான ஐட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பல்சஸ்ஸு கார்னு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப மழை பெய்யுற டைம், ரொம்ப வின்டர் சீசன்லாம் வந்து இந்த ஆடெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்களாம், கொஞ்சம் இன்டோர்லேயே வச்சு நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கு தேவையான வசதி சாப்பாடு எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆடு வந்து ஹெல்த்தியாக வளருதோ அந்த அளவுக்கு அதோட உள்ள அதோட முடி வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது. ஸோ இதை எப்படி அது வந்து இனப்பெருக்க ப்ராசஸ் ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு வந்து விடுவாங்க அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான உள் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஆடு நல்ல குவாலிட்டியாக இருக்குது முடி கொடுக்குதுன்னா அந்த ஆடை மட்டும்தான் அதே சேம் ஆடு கூட வந்து ப்ரீட் பண்ண விடுவாங்களாம். ஏன்னா அப்போதான் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு உள் வந்து நமக்கு வந்து கிடைக்குமா. அது ப்ராப்பராக இனப்பெருக்கம் பண்ணதுமே அந்த ஆடுக்கிட்ட இருந்து நல்லா ப்ராப்பராக ஒரு முடி வந்து வளர ஆரம்பிக்கும். அது பேர் தான் உள் கோட் அப்படின்ற என்ன, திக்காக நல்லா முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க கட் பண்ணி எடுப்பாங்க. பட் கட் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மேல் உள்ள முடியை மட்டும் எடுக்க மாட்டாங்களாம், ஷேவ் பண்ணி எடுப்பாங்க. ஆக்சுவலி எடுக்காம அதோட அந்த லேயர் ஆஃப் ஸ்கின், ஒரு தின் லேயர் ஆஃப் ஸ்கின் சேர்த்து தான் எடுப்பாங்களாம். அப்படி எடுக்கிற ப்ராசஸ், அந்த தின் லேயர் ஆஃப் ஸ்கின் முடியோட சேர்த்து எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃப்ளீஸ் அப்படின்ட்டுன்னு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃபைபர் இன்டூ உள். அந்த ஃபைபர், இப்போ ஃபைபர் என்னன்னா அந்த ரா ப்ராசஸ், முடி எடுத்துக்கு அதை எப்படி நம்ம உள்ளா மாத்துறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன், மொத்தம் ஆறு ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் ஒன், ஃப்ளீஸ் ஆஃப் ஷிப், அதாவது இந்த ஷிப்பு கிட்ட இருந்து அந்த முடியோட அந்த தோலோட சேர்த்து அந்த முடி எடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், ஷேவ் பண்ணுவாங்க. இப்போ ஷேவ் பண்ணும்போது இந்த ஒரு பார்பெல்லாம் நம்ம மிஷின் மிஷின் ஷேவ் பண்ணுவாங்க இல்லையா, ட்ரிம் பண்ணுறவங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து ஷேவ் பண்ணுவாங்க. இது ஷேவ் பண்ணுறதுனால ஆடுகளுக்கு வந்து எந்த ஒரு வலியும் ஏற்படாது, ஏன்னா அந்த அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து ஆல்மோஸ்ட் டெட்டாக தான் இருக்கும், அதனால் வந்து ஷேவ் பண்ணாது. மோஸ்ட்லி இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மர் டைமில் தான் பண்ணுவாங்களாம், ஏன்னா அதால் வந்து குளிரை வந்து சீக்கிரம் தாங்க முடியும். அதனால் அந்த விண்டர் டைம் வளர்றதுக்குள்ள ஷேவ் பண்ணி முடிச்ச இது எல்லாமே மறுபடியும் வந்து வளர்ந்துருமா. நம்ம ஷேவ் பண்றதுனால ஆட்டுங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அடுத்தது ஸ்டெப் டூ ப்ராசஸ். இப்போ வந்து ஹேரை ஃபுல்லாக ஷேவ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த ஹேர்ல வந்து கண்டிப்பாக ஏதாவது டஸ்ட் இருக்கும், ஏதாவது டர்ட் இருக்கும், இல்லை வேர்வை வந்து வழிஞ்சு, இந்த ஆட்டுக்கோட வேர்வை வந்து வழிஞ்சு ரொம்ப ட்ரை ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தரவோ கிளீன் பண்ணி வாஷ் பண்ணுறாங்க, சோப்பு போட்டு இல்லை டிடர்ஜென்ட் போட்டு அண்ட் நிறைய டேங்கில் இருக்க தண்ணிலாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டெப் டூ ப்ராசஸ். அடுத்தது வந்து ஸ்டெப் த்ரீ ப்ராசஸ். இது சொல்ல மறந்துட்டேன், ஸ்டெப் டூ ப்ராசஸ் வந்து சொல்கிறோம் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஸ்கோரிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஸ்டெப் த்ரீ ஸ்கோரிங் ப்ராசஸ்க்கு அப்புறமா சார்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இதாகுது. அது என்ன அப்படின்னா, அந்த ஷிப்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த ஃப்ளீஸ், அதாவது அந்த ஹேர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது வந்து அது குவாலிட்டி வாரியாக வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைனாக அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்க ஹேர்லாம் ஒரு குவாலிட்டி அப்படின்ட்டுனோ, ரொம்ப கொஞ்சம் மொரடாக இருக்கிறது ஹார்டாக இருக்க ஹேர்லாம் ஒரு குவாலிட்டி அப்படின்னோ, லாங்காக இருக்கிறதுலாம் ஒரு குவாலிட்டி, ஷார்ட்டாக இருக்கிறதுலாம் ஒரு குவாலிட்டி, இதே மாதிரி குவாலிட்டி வைஸாக வந்து பிரித்து பிரித்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் வந்து சார்ட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்டிங் எங்கே நடக்கும் அப்படின்னா, அந்த ஹேர் எல்லாமே வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரி தான் வந்து அது தரம் பிரிக்கிறது. ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டெப் ஃபோர், ஸ்மால் ஃபஃப்லி ஃபைபர், அதாவது அந்த ஃபைபர்லேயே இப்போ ஓகே ஆச்சு, க்ளீன் ஆகிடுச்சு, ஸோ தரம் பிரிச்சாச்சு. அந்த தரம் பிரிக்கும்போது ஒரு சில ஃப்ளஃபி ஃபைபர்ஸ்லாம் வந்து பிக் பண்ணி எடுப்பாங்களா, மறுபடியும் வந்து ஸ்கோரிங் பர்பஸ், அதாவது அந்த டஸ்ட்டு டர்ட்லாம் வாஷ் பண்ணுவாங்களே, மறுபடியும் அந்த பர்பஸ்க்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சில ஹேரை வந்து ஃபுல் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுலாம் அமுச்சு வைக்கிறாங்க, அது மறுபடியும் க்ளீன் ஆகி மறுபடியும் அடுத்த ப்ராசஸ்க்கு அது எப்பவுமே போல வரும். ஸோ அப்படி பிக் பண்ணி எடுக்கிறது வந்து ஸ்டெப் ஃபோர் ப்ராசஸ்ஸு. ஸ்டெப் ஃபைவ் வந்து மொத்தம் நம்ம ஹேர்லேயே பார்த்தா நமக்கு மூணு கலர் இருக்குது, ஒயிட்,
ப்ரௌன் பிளாக். இது வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் ஹேரை வந்து அப்படியே விட்டுருவாங்க. பட் அந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த செம்மறி ஆட்டுக்கு வந்து ஒயிட்டாக இருக்க ஹேராக இருந்துச்சுன்னா அதை வந்து டை பண்ணுவாங்களா ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ, பிங்க்கு ப்ளூ ஆரஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கலர் வந்து டை கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கலர் சாய்ஸஸ் வந்து கிளாத்ஸ் வேணும் இல்லையா, ஒரே கலரில் வந்து போட முடியாது. நம்மளோட சாய்ஸஸ் நிறையா இருக்கிறனால அந்த ஒயிட் கலர்ல சீக்கிரமாக வந்து டை பண்ணலாம், அதனால அப்படி பண்ணுறாங்க. இப்போ வந்து கடைசி ப்ராசஸ், சிக்ஸ்த் ப்ராசஸ். இந்த இடத்துல தான் ஃபைபர் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆகுது. இந்த சுருள் முடியாக இருக்கும்ல எல்லாத்துக்குமே, அந்த முடி எல்லாமே, ஸோ அது எல்லாமே இந்த ப்ராசஸில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் பண்ணப்படுது. ஒரு ரோலர் மூலியமாக அது ஸ்ட்ரெயிட் பண்ணப்பட்டு யான் அந்த இதுக்கு வந்து அனுப்புது. யான் அப்படின்னா நூல்கண்டு மேக்கிங் வந்து அனுப்புது. ஸோ ரொம்ப லாங்காக உள்ளன் ஃபைபர் நம்ம ஸ்பின் பண்ணி அந்த ட்விஸ்டட் பண்ணி கிடைக்கிற யானை வந்து நம்ம ஸ்வெட்டர் பின்னுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டாக இருக்க யான் எல்லாமே வந்து ஷால் இது மாதிரி செய்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மொத்தம் நூல் வகையிலே ரெண்டு டைப்ஸை வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த செமரி ஆட்டுக்கிட்டேருந்து முடியை வந்து கட் பண்ணுறாங்க, செகண்ட் ப்ராசஸ் க்ளீன் பண்ணுறாங்க, மூணாவது ப்ராசஸ் அது மிஷினுக்குள்ளே அமிச்சு அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, நாலாவது வந்து அது ஒரு ரோலிங் இன்டோ யார் ஒரு நூல்கண்டாக மாற்றுறதுக்கு ஃபுல் பெரிய ஒரு நூல்கண்டாக மாற்றி வைக்கிறாங்க. ஓகே, இதுதான் ஃபுல் ப்ராசஸ்ஸுமே. இப்போ அடுத்தது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா ஆக்குபேஷனல் ஹசார்ட். இப்போ உல் இண்டஸ்ட்ரி வந்து நம்மளோட இந்தியாவில் பீப்புளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லைவ்லிஹுட்டாக இருக்குது. நிறையா பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பீப்புள் இதில் இந்த ப்ராசஸில் இந்த கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்களே, அதாவது தரம் பிரிக்கிற ப்ராசஸ் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற பேரை வந்து யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்ட்டஸ். அந்த இதில் வேலை பார்க்குறவங்க எல்லாரையுமே வந்து சார்ட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீப்புளோட ஜாப் எப்படி இருக்கணும், ரொம்ப ரிஸ்கியானது. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ட் ஆகுமா, அதாவது நம்ம ஆட்டு வந்து க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா அதுலேருந்து நிறைய பாக்டீரியா அப்வியஸ்லி இருக்கும் இல்லையா. அந்த பாக்டீரியாவோட பேர் வந்து ஆந்த்ரக்ஸ் அப்படின்ட்டுங்க, அது ஒரு டெட்லி பிளட் டிசீஸு. ஸோ இதை வந்து சார்ட்டெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து உயிரை பணைய வச்சு தான் அவங்க அந்த தரம் பிரிக்கிறல இந்த குவாலிட்டி பர்பஸில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஓகே, இந்த உள் அப்படிங்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு, தரம் பிடிச்சு இப்போ கடைசி என்ன ஆகும், அதை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சேல் பண்ண கொண்டு வந்துருவாங்க. ஓகே, இவ்வளோதான். இப்போ வந்து அடுத்த கட்ட பார்க்க போகிற டாபிக் வந்து சில்க் அப்படின்ட்டு. ஸோ சில்க் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபைபர், நமக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு இன்செக்ட் கிட்ட இருந்து, அதாவது சில்க் வார்ம் பட்டுப்பூச்சி சொல்லுவாங்க இல்லையா பட்டுப்பூ, ஸோ அங்கேருந்து கிடைக்கிற ஒரு இது தான் சில்க். தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபரா சில்க். அதை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி முதல் செரிகல்ச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சில்க் ஃபார்மிங் பண்ணுறதான் வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே நம்ம ஓல்டஸ்ட் ஆக்குபேஷன் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவில் ரொம்ப பழமையான தொழில் எது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து சில்க் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது செரிகல்ச்சர்னா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த பட்டுப்புழுவை வந்து பட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து வளர்ப்பாங்களாம் பட்டுப்புழுவை. ஸோ அந்த பட்டுப்புழுவை வளர்க்குற ப்ராசஸ் பேர் தான் செரிகல்ச்சர் அப்படிங்கிறது. ஓகே, இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கலாமா. முதல் ஃபீமேல் சில்க் மாத், ஓகே, சில்க் ஃபீமேல் பெண் சில்க் பூச்சி தான் வந்து பட்டுப்பூச்சி தான் வந்து முட்டைகளை வந்து மெல்பெரி லீவ்ஸில் வந்து முட்டை போடும். ஸோ ஒரு வாரம் கழிச்சு அது வந்து சின்ன ஒரு லார்வாவாக மாறும். அந்த லார்வா ஒரு சில வாரங்களில் கேட்டப்பில்லர், அதாவது சில்க் வார்ம் பட்டு புழுவாக மாறும். ஓகே, லார்வாலேருந்து பட்டு புழுவாக மாறுது. ஸோ புழுவாக மாறின பிறகு அது கொஞ்சம் பெருசாயிரும். ஸோ அது பசிக்கும் இல்லையா, அது வாழ்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல. ஸோ என்ன செய்யுமா, மல்பெரி ட்ரீல தானே அது வந்து இருக்குது. ஸோ அங்கே இருக்க லீவ்ஸ் எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கும். இப்போ இந்த கேட்டப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பூப்பா அப்படிங்கிறது. அந்த பூப்பா ஸ்டேஜுக்கு போகணும்னாவே அதுக்குன்னு ஒரு சில கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கான். என்ன அப்படின்னா, அந்த ஒரு பூச்சி வந்து கேட்டப்பில்லராக இருக்குல்ல, இப்போ கேட்டப்பில்லர் என்ன செய்யுமா, அதை சுற்றியே அதுக்கு வந்து ஒரு வலையை வந்து பின்னுதான். அதை பின்னும்போது தலையை வந்து ஆட்டி 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 பின்னுமா. அப்படி ஆட்டும் போது என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து ஒரு ஃபைபர் வந்து செக்ரேட் ஆகுது. அந்த ஃபைபர்லேருந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது வந்து என்ன செய்யும், அந்த ப்ரோட்டீன் வந்து அந்த ஏரில் இருக்க அந்த சல்ட் எல்லாமே சேர்த்து அது வந்து ஒரு சில்க் ஃபைபராக வந்து மாற்றி கொடுக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து கேட்டப்பிலர் வந்து அது அதுக்கு அதுவே கவர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே இந்த சில்க் ஃபைபரால். ஓகே, அது வாயிலேருந்து பின்னி வச்ச வளையறால அதே ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்குது. அந்த டர்ன்ஸ் டு பூப்பா, ஓகே, பூப்பா அப்படின்ற கண்டிஷனுக்கு அது அப்படியே உள்ளே போய் உட்காந்து பூவாக மாறிடுது. இந்த கவரிங் பண்ணுது இல்லையா, அதுக்கு அதே கவரிங் பண்ணுது இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் வந்து கொக்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக வந்து உள்ளே நடந்துகிட்டே இருக்கும். நான் வெளியே பார்க்கும்போது ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது வந்து
ஒரு இன்ச்சு கூட விடாம கவர் பண்ணிட்டே இருக்கணுமா. ஸோ ப்ராசஸ் ஸ்டில் கண்டினியூட், அது எப்போ வரைக்கும்னா அந்த புழுவா இருக்கிறதுல இருந்து பூச்சியா கன்வெர்ட் ஆகிற வரைக்கும், சில்க் வார்மா இருக்கிறது சில்க் மாத் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க். செய்ய அதோட கூட்டில் வளர்ற பட்டு புழு வந்து உடனேலாம் வந்து பூச்சியாக சடனாக வந்து மாறாது, அது கொஞ்சம் பீரியட் வந்து எடுத்துக்கும். அப்படி அது பூச்சியாக மாறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருவாங்கன்னா அது வந்து கில் பண்ணிடுவாங்க, கொன்றுருவாங்க. ஏன்னா பூச்சி ஆயிடுச்சுன்னு பறந்து போயிடும் இல்லையா, அந்த கூட்டு வந்து உடச்சிட்டு பறந்து போயிடும், அந்த கூட்டு வந்து வேஸ்ட் தான். ஸோ என்ன செய்வாங்க, கில் பண்ணி அதை வந்து சில்க் ப்ராசஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு சில இதை வந்து கில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பட்டு புழு எல்லாமே பூச்சியாக மாறி பறந்து போயிடும், பறந்து போய் மறுபடியும் வேறு இடத்துல முட்டை போடும். ஸோ மறுபடியும் அந்த முட்டையிலேருந்து வர ப்ராசஸ் எல்லாமே சில்க்காக மறுபடியும் அது வந்து இந்த கொக்கான்ஸ்லாம் வர போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு சில பூச்சியை வந்து விட்டுருவாங்க, எல்லா பூச்சியும் வந்து சாவடிக்க கூடாது. நம்ம சில்க்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பூச்சியோட பட்டு ஃபைபர் இருக்கு இல்லையாஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதோட ஸ்மூத்னஸ்லையாக இருக்கலாம், ஷைனினஸ்ல இருக்கலாம், சாஃப்ட்னஸ்ல இருக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பூச்சியுமே ஒவ்வொரு வகையான ஒரு பட்டு இதை வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்குமா நமக்கு ஃபைபரா. நிறைய மரத்துலேருந்து நமக்கு வந்து சில்க் வந்து கிடைக்கும், பட்டுப்பூச்சி அந்த வகையான பூச்சிகள் பூ வந்து கிடைக்கும். பட் அந்த மல்பெரி அந்த ட்ரீல இருக்க பட்டுப்பூச்சியோட அதோட பட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஷைனியாக இருக்குமா, எலாஸ்டிக்காக இருக்கும். அதனால தான் அந்த மல்பெரி ட்ரீல ஒரு பட்டுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப மதிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குமா. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து அந்த பட்டு எல்லாம் தயாரிச்சிட்டு பிறகு நிறைய டைலாம் பண்ணி நிறைய கலர்ஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. நமக்கு அவசியம் தெரியும் இல்லையா, பட்டு புடவைலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குல்ல. பட் அதன் பட்டுப்புழுவோட ஃபைபர் பார்த்தா அப்படின்னா ஒயிட் கலர் தான். ஸோ டை பண்ணினால தான் நமக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் வேரியஸ் கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம இது எப்படி பியூர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சில்க் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பியூரில் வந்து என்ன இருக்கும், இட்ஸ் ஆப்டேன் ஃப்ரம் கொக்கோன்ஸ் அண்ட் சில்க் ஃபார்ம்ஸ் மேட் அவுட் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனால் உருவான அந்த கொக்கோன்ஸும் சில்க் ஃபார்மும் மட்டும் நார்த்தமா. ஆர்டிஃபிஷியல் வந்து எதை ஆப்டேன் பண்ணுதுன்னா இட்ஸ் அண்ட் வுட் பல்ப், இட்ஸ் மேட் அப் ஆஃப் அண்ட் மாடிஃபைட் பிளான் மெட்டீரியல். அதாவது அந்த பிளான் மெட்டீரியல் வந்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குளுக்கோஸ்னால் ஒரு நார் மாதிரி தான் இருக்கும், அதுவும் ஒரு சில மாதிரி கொஞ்சம் ஷைனஸ் தரும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ சில்க், ஓகே, சில்க் மாதிரி தான், சில்க் வந்து கிடையாது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் சில்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம படிக்கும்போது உள்ளிலுமே ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்னால் தெரியுமா, அதே மாதிரி சில்க்குமே ப்ரோட்டீன் இருக்குது. பட் நான் ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பீஸ் ஆஃப் உல் அண்ட் ஃபைபர் எடுத்து நம்ம வந்து பர்ன் பண்ணோம் எரிச்சோம் அப்படின்னா அதோட வாசம் எப்படி இருக்குமா, நம்ம முடியை வந்து ஒரு முடியை வந்து எரிக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஸோ இப்போ வேறு ஏதாவது காட்டன் ஃபைபரை வந்து எரிச்சோம் அப்படின்னா ஒரு பேப்பர் ஸ்மெல் வருமா. ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாமா இந்த துணி வந்து காட்டன் பருத்தி அந்த ஃபைபரால் பண்ணது அப்படின்ட்டுனா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபீமேல் தான் முட்டை போடுன்னு சொன்னாலையா. ஸோ எப்படி ப்ராசஸ் அப்படின்னா, பட்டு பூச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஒரு 100 முட்டை கிட்ட இடும், ஓகே. ஸோ அதை நம்ம மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர்ல இல்லைன்னா க்ளோத்ல வந்து பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. இது வந்து வளர்க்குறவங்க சொல்றேன், பட்டுப்பூச்சி வந்து வளர்ப்பாங்கல்ல செரிகல்ச்சருக்கு, அவங்கள சொல்றேன், ஓகேவா. பேப்பர்ல க்ளோத்ல வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இந்த சில்க்வார்ம் ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட வந்து வித்துருவாங்க. சில்க்வார்ம் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அது அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து எக்காக தான் வாங்கிட்டு போறாங்க. ஸோ இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, லாவா காய்ச்சப்ல பூப்பா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அவங்க வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஹைஜீனான கண்டிஷனில் இருக்க ஒரு சூட்டபிள் பிளேஸ்ல சூட்டபிள் டெம்பரேச்சர்ல வந்து லாவா புழுவா மாறதுக்கு, ஓகே, அந்த பர்பஸ்க்கு வந்து வைக்கிறதுக்காக நல்லா ஹைஜீனா வச்சுப்பாங்க. லாவா அந்த வரும்போது என்ன ஆகும்னா அது பேம்பு ட்ரீல வந்து வைப்பாங்களாம் அந்த கட்டத்துக்கு வந்ததுமே. அண்ட் அதுக்கு சாப்பாடு இருக்குதா வேணும் இல்லையா. ஸோ அதனால இந்த மெல்பெரி லீவ்ஸ்லாம் வந்து நிறைய குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சு அதை பக்கத்திலே போடுவாங்களாம். ஒரு 25 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள என்ன ஆகுமா, அந்த லாவா பூச்சி வந்து சாப்பிட்றத வந்து ஸ்டாப் பண்ணிடுமா. ஸோ அது 30 நாள்லயே அது வந்து ஸ்பின்னிங் நான் சொன்னேன், அதுக்கு தானே தன்னைத்தானே வலை பின்னும் அப்படின்னு. ஸோ அந்த வலை பின்ற ப்ராசஸ்ல வந்து அந்த பூச்சி வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொக்கோன்ஸ் வந்து சீக்கிரமா நமக்கு வந்து அழகா கிடைக்கணும் அப்படின்றது என்ன பண்ணுவாங்களாம், அது வலை பின்னும் போதே ஒரு ஸ்மால் ட்ராப் ஒரு ரேக் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து கொக்கோன்ஸ் வந்து ஈஸியாக அட்டாச் ஆயிடும், நமக்கு கொக்கோஸ் ஃபார்ம் பண்ணுறது நம்ம டக்குனு வந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கொக்கோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா பாயில் பண்ணுவாங்களா. ஏன் பாயில் பண்ணுறாங்க, பாயில் பண்ணி பார்த்து தண்ணியில் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா உள்ளே இருக்க புழு சாகணும் இல்லையா, நான் நல்லா கொன்றுவாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த புழு சாகணும் இல்லை, அதனால பாயில் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் அந்த புழு வந்து செத்து போயிடும், அதுக்கப்புறமா அந்த இது மட்டும் எடுப்பாங்களா, ரா சில்க்கு மட்டும் எடுப்பாங்களா. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது பேர் வந்து ரீலிங் த சில்க் அப்படின்ற பேர். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் மிஷின் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த கட்டத்தில் தான் அந்த சில்க் ஃபைபரை வந்து ஸ்பின் பண்ணி ஒரு சில்க் த்ரெட்டாக இது பண்ணுவாங்க. நம்ம அந்த த்ரெட்லேருந்து அந்த நூல்லேருந்து நம்ம வந்து கிளாத்ஸ் வந்து நம்ம வந்து நெஞ்சிக்கலாம். ஓகேவா? இந்த சில்க்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கான். எப்படி இந்த பூச்சிலேருந்து நம்ம சில்காக எடுக்கலாம் அப்படின்ட்டு யார் ஐடியா கொண்டு வந்தாங்கன்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி கூட இது. ஆக்சுவலி இந்த சில்க் வந்து எங்கெங்க முதல்ல கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சைனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு லாங் பேட்சுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓல்டு சைனீஸ் லெஜண்ட் ஒருத்தவங்க இருந்தாராம். அவர் பேர் வந்து சி டங் சி அப்படிங்கிறவங்க. இவர் வந்து வீட்டில் வந்து மல்பெரி ட்ரீ வந்து வளர்த்து வந்திருக்காங்க. இப்போ அவர் ஒரு கேர்ள் தான். ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு நாள் நோட்டீஸ் பண்ணும்போது அங்கே இருக்க லீவ்ஸ் எல்லாத்தையுமே, மல்பெரி லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நல்ல சத்த சதயமாக இருக்க ஒரு வெள்ளக்கல் புழு வந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த புழு என்ன செய்யுது, தன்னைத்தானே ஒரு கூடு வந்து கெட்டிக்கு வந்து பார்க்குது, கெட்டிட்டு இருக்கு. ஸோ இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக அன்எக்ஸ்பெக்ட்லி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த கூடு கெட்டிட்டு இருக்கு இல்லையா, அந்த கூடு வந்து அப்படியே நேராக அவங்களோட காஃபி கப்புக்குள்ள விழுந்துருச்சான். சூடாக இருக்க காஃபி கப்புக்குள்ள விழுந்து விழுந்திருக்கு. ஸோ விழுந்ததுமே ஆச்சுச்சோ காஃபிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த புழு விழுந்திருக்கு இல்லையா அந்த பக்கம் சாதம் வந்து மொத்தமாக வந்து எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது உள்ளே இருக்க அந்த புழு செத்து போயிடுச்சான். ஆனால் ஒரு த்ரெட் மாதிரி அப்படி நூல் மாதிரி அழகாக வந்துச்சா. நூல் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சான். ஸோ இதுலேருந்து தான் ஓகே, நம்ம இப்படி ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வந்து சில்க் வந்து தயாரிக்கலாம், இவ்வளோ சாஃப்டாக ஒரு எலாஸ்டிக்காக இருக்கே அப்படின்ட்டு அதுலேருந்து தான் சில்க் தயாரிக்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? ஸோ இன்னைக்கு வரைக்குமே இந்த சில்க் தயாரிக்கிற முதல் இடம் யாருக்கு தயாரிச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம், யாருக்கு முதல் இடம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட சீனா தான் இருக்கு. நம்ம இந்தியாவும் அதுக்கு செலச்சது இல்லை இல்லையா. ஸோ அதுக்கு ஈக்குவலாகவே நிறையா ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அதோட ரா மெட்டீரியல் தயாரிக்கிறதுல எல்லாருமே சூப்பராக டெவலப் ஆகிட்டு வருது. நம்ம இந்தியாவில் தான் இருக்க விமென்ஸ் நிறைய பேர் ஒரு சில்க் ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து, அது செரிகல்ச்சர் பண்ணுறதுலேருந்து, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நிறைய விமென்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து இந்த லெசன் எக்ஸ்பிளேஷன் முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பிளேஷன் வேணுனாலுமே சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.